Hello friends, இன்னைக்கு நம்ம ஸ்வீட் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன், கால் கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையும் கழுவி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். நான் இப்போ குக்கரில் தான் சமைக்க போகிறேன். ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம 1 கப் பச்சரிசினா 4 கப் தண்ணி, ஒரு 1/4 கப் பால், இதோடு சேர்த்து நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை தண்ணி இருத்துட்டு அரிசியும் பாசி பருப்பையும் ஒன்றா சேர்த்து கிளறி விட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு விசில் 5 விசில் வரணும். யாருங்க, விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம 1 கடாயில் நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 கப் பச்சரிசினா 2 கப் வெல்லம் சேர்க்கலாம். நான் வந்து 1.5 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 1:2 வெல்லம் எடுத்துக்கோங்க. இதில் 1/4 டம்ளர் தண்ணி. பாருங்கள், நல்லா வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்பி பதத்துக்கு வரணும். அப்போ தான் பொங்கலில் ஊற்றும்போது பொங்கல் பசப்பசப்பு இருக்கும். பாருங்கள், குக்கரில் வச்ச பாசி பருப்பும் பச்சரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ பொங்கல் செய்யலாம். இன்னொரு கடாயை எடுத்துக்கோங்க. இதில் நெய் தேவையான அளவு ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்தெடுத்ததை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெந்ததை இதில் சேர்த்துக்கலாம். மையாட்டம் வெந்துருச்சு. இப்போ நம்ம வெல்லம் பாகு காய்ச்சோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். மேலால ஊற்றிக்குங்க. அடியில் மண் இருந்தாலும் அப்படியே தங்கிக்கும். பாருங்கள், இப்போ இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இன்னும் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருந்து அதில் 2 ஸ்பூன் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வீட்டில் பொங்கல் செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூவர்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.